தமிழில் விடுதலை இயக்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் நடைபெற்ற 11வது தேசிய மாநாட்டில் தமிழ்க் கட்சிகளின் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ்க் கட்சிகளை இணைக்கும் முயற்சியில் தொடர்ந்தும் ஈடுபடப் போவதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் இதன்போது தெரிவித்தார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 11வது மகாநாட்டிலே அரசியல் ரீதியாக வந்து 2வது லட்சியமாக எங்களுடைய கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்வோம் என்பதை நான் இங்கே பறைசாற்ற விரும்புகிறேன். அந்த பலம் வருகின்ற போதுதான் இலங்கை அரசாங்கம் எங்களை திரும்பி பார்க்கின்ற சூழல் உருவாகும். அந்த பலத்தை பெருக்குகின்ற சந்தர்ப்பமாக புலம்பெயர்ந்த உறவுகளோடு நாங்கள் நெருங்குகின்ற போது ஒரு பாரிய சக்தியாக நாங்கள் மாறுகின்ற சூழலை உருவாக்க முடியும். அதே போல தமிழ்நாட்டில் உள்ள எங்களுடைய தொப்புள்கரு உறவுகளை, எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்து அவர்களை கையாளுகின்ற போது எப்படி ஆயுத போராட்டத்திலேயே பெரிய ஒரு பலத்தை கொண்டிருந்த அந்த நிலையை இப்பொழுதும் நாங்கள் உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. இந்த ஒற்றுமை என்பது வெகு விரைவிலே ஏற்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று மக்களை ஏமாற்றுவது இனியும் அதை செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏனைய கட்சிகளின் தலைவர்களும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். நாங்கள் ஒன்றாக இருக்குவதற்காக இன்றைக்கு இந்த மண்டபத்திலே பேசிய ஒவ்வொருவரும் இந்த கட்சியினுடைய தலைவர் தம்பி அடைக்கலநாதன் அவர்களும் நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இருப்பதற்கு இந்த மாநாட்டிலே தீர்மானித்திருக்கிறோம். அந்த ஒற்றுமையை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்வோம் என்று சொன்னதை ஆராதிப்பதற்காக, அந்த இலட்சியத்தை அடைவதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் தலைவர்களும் இங்கே கூடியிருப்பவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை, ஒரு சத்தியத்தை நாங்கள் எங்கள் மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருப்போம். இந்த 13வது திருத்தத்தையே அமுல் நடத்துவதற்கு தொடர்ந்து வருகின்ற அரசுகள் எல்லாம் எவ்வளவு பின்னடிக்கின்றன என்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். எங்களுக்கு கையில் இருப்பதையாவது இறுக்கமாக பற்றி இந்த நிலைமைகளை மாற்றி வடகிழக்கை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். சரியான முடிவு என்று சொல்லாவிட்டாலும் யதார்த்தமான முடிவு, சரியான முடிவு, அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்க வேண்டும். இன்று இருக்கக்கூடியதை கையிலே பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களிலே பலருடைய அபிப்பிராயம். தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய ஒத்த கருத்துள்ள நாங்கள் அனைவரும் ஒன்றாக இந்த பாதையிலே செல்கின்ற போது நிச்சயமாக என்று ஒரு நியாயமான தீர்வை அடைந்தே தீர்வோம். அந்த முயற்சிக்கு அடைக்கலநாதனுக்கு என்னோட நன்றிகளை தெரிவிக்கணும். மீண்டும் மலையத்தையும் வடகிழக்கையும் இணைக்கும் முயற்சியில் அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். தமிழர்கள் அனைவரையும் ஒன்று திருப்புற முயற்சியில் ஆரம்பிச்சிருக்கிறார். நீங்கள் பயணிக்கிற பஸ் வேறையாக இருக்கலாம், நாங்கள் பயணிக்கிற பஸ் வேறையாக இருக்கலாம், இறுதியில் தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும்னு தான் எங்கள் அனைவருடைய எண்ணம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல குரல் கொடுக்கறது கேலவோட தலைவர் அடைக்கலநாதன். அதே மாதிரி இங்கே இருக்கிற டிஎன்ஏல இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் அவங்க தான் முதல்ல எப்போதும் எங்களுக்கு குரல் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வரங்களுக்கு ஒரு பிரச்சனை, முதல்ல குரல் கொடுக்கறதுக்கு மலையத்திலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்னைக்கும் காத்திருக்குங்கிறது இந்த இடத்துல நான். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பிலும் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட்டால் சகல பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு விடும் என்ற ஒரு கருத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொருளாதார பிரச்சனையினுடைய மூல காரணியே யுத்தமும் தேசிய இன பிரச்சனையும் என்பதை மறந்து போகின்றார்கள். அது எப்பொழுது மீண்டும் கடனை கொடுக்க தொடங்குகிறார்களோ அன்றைக்கு மீண்டும் பல பிரச்சனைகள் உருவாகும். இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதன் ஊடாக, அந்த தமிழ் வேட்பாளருக்கு நாங்கள் பல லட்சம் வாக்குகளை கொண்டு வருவதன் ஊடாக சிங்கள தரப்புக்குரிய விடயத்தை சொல்ல முடியும். உங்களுக்கு மேல் நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். நீங்கள் இனப்பிரச்சனை என்ற தீர்வை நீங்கள் இன்னும் கண்டுகொள்ள முன்வரவில்லை என்பது அவர்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே உள்ள ராஜதந்திரிகளும் புரிந்து கொள்வதற்கு அது வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒருவேளை ஏதாவது ஒரு கட்சி ஒற்றுமைப்பட விரும்பவில்லை என்றால் அவர்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் ஒற்றுமைப்பட்ட ஓர் அணியாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியுமா என்று சிந்திக்க வேண்டும். ஆனால் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது ஜனாதிபதியாக்குவதற்காக அல்ல என்பதை எல்லோரும் எண்ணிக்கொள்வார்கள். 13வது திருத்தம் என்றோ கொண்டு வரப்பட்டது. முற்று முழுதான ஆதரவு அப்பொழுதும் அதற்கு இருந்ததில்லை.
இப்பொழுதும் இருந்ததில்லை. பல்வேறு கருத்துக்கள் இருந்தன. ஆனால் அந்த அரசியல் சாசனத்திலே இருக்கிறது. இந்த நெருக்கடியான நிலைமையிலே, நெருக்கடியான நிலைமையிலே ஆக குறைந்தது அதையாவது அதையாவது ஏதாவது ஒரு பிரதான வேட்பாளர் முன்வைப்பாராக இருந்தால் இந்த வாக்கெடுப்பு பொது வேட்பாளரை பற்றி எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவரை பற்றி சிந்திக்கலாம். எவருமே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நேர்மையாக அணுகவில்லை என்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் இருக்கிறாரோ இல்லையோ ஒரு தமிழ் வேட்பாளர் நிச்சயமாக இருப்பார்.